ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக் டு எம்டபிள்யூடி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு விதமான மேசிவான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே எஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராக் லெஸ்னர் பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் இயர்லி 8 மேட்சஸ் வந்து பண்ணுவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் ப்ராக் லெஸ்னர் அந்த 8 மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் பார்த்திங்களா, ஸோ அது மேக்ஸிமம் இனிமேல் ட்ரீம் மேட்சஸ் தான் இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிக் மேட்சஸாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ பொறுத்து வந்து பார்த்தலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ப்ராக் லெஸ்னர் யார் கூட ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் ஒன்றிருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க யாருன்னு பார்த்துக்கலாம். ஓகே எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜ் பற்றி தான் சொல்லி ஆகணும். ஸோ எஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரா சைடுக்கு போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மேட்ச் ஒன்று நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபி லாஸ்லி வர்சஸ் எஜ் ஃபார் த டபிள்யூ சாம்பியன்ஷிப் இது தான். ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா எஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சாம்பியன் ஆகும் அப்படின்னு டபிள்யூ ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்க சைடு போனால் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு உறுதி அப்படி சொல்லி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படி சொல்லி ஆகணும். கிரவுண்ட் ஷோ நடந்தால் மேலே வேறு லெவலாக இருக்கும். ஸோ பார்த்துடலாம் எப்போ இருக்க போகுது அப்படின்ட்டு. வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஜ் அப்படி சொல்லி ஆகணும். ஸோ எஜ் தான் நியூ டபிள்யூ சாம்பியன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஸோ ராசிட்டு போனாலே கண்டிப்பாக டபிள்யூ சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த சின்ன வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நான் ஒரு அடுத்து சந்திக்கிறேன். திஸ் மீ தருண் எமிசன், யூ வாட்சிங் எம்டபிள்யூடி. ஸ்மைல் ஃபார் அவர் லவ் ஃபார் அவர்.